ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்யா சமையல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கருப்பு கவுனி அரிசி வச்சு பொங்கல் செய்ய போகிறோம். வாங்க, இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிட்டு தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கலாம். ஓவர் நைட் வந்து நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். குறைஞ்சது ஒரு 10 லிருந்து ஒரு 12 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். அதே தண்ணியை வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கப் அளவு ரைஸ்க்கு 3.5 கப் அளவுக்கு தண்ணி சரியாக இருக்குங்க. 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியையும் இதோட சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 8லேருந்து ஒரு 10 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 10 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போது 10 விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அரிசி வந்து இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கும். பாருங்கள், தண்ணி எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன், பாருங்கள். ரைஸ் வந்து நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கும். ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு ரைஸுக்கு வந்து 3/4 கப் வெல்லம் வந்து சரியாக இருக்கும். வெல்லம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து வெளியில் வரும், வெல்லமில் இருக்கிறது. இந்தளவுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் தேங்காய் சேர்க்கறதுக்காக 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காயும் சேர்த்து நல்லா கலர் மாறு வர வரைக்கும் இந்த மாதிரி லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்திங்கன்னா போதும். இப்போ அதையும் நம்ம இந்த பொங்கலோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறம் வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு 10 முந்திரி கொஞ்சமாக உலர் திராட்சையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதையும் நம்ம பொங்கலோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இதில் வந்து ப்ரோட்டீன் ஃபைபர் எல்லாமே ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. சுகர் பேஷண்ட் எல்லாமே வந்து இந்த ரைஸ் தாராளமாக எடுத்துக்கலாம். கருப்பு கவுனி அரிசியில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது இந்த ரைஸில். குழந்தைங்களுக்குமே நீங்கள் இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுமே இந்த ரைஸை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching. Bye.